ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே டேஸ்டியான சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா சிக்கன் கிரேவி பண்ண போகிறாங்க, வாங்க எப்படி செய்யுது சொல்லி பார்ப்போம். சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறோம். அது மஞ்சாத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்குறோங்க. நல்லா 4-5 தடவை நல்லா கழுவி வச்சுருக்குறோம். வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு, 3 லவங்கம், 1 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், வெங்காயம் 3 வெங்காயம் நல்லா பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேங்க. இதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குங்க. நல்லா பொன்னிறமா வதக்கணுங்களா பாருங்க, இந்த அளவுக்கு வதக்கிக்கணுங்க. பொடிசா நறுக்கி வச்ச 3 தக்காளி, இதுவும் நல்லா குழைய வதக்கணுங்க. கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து வச்சுருக்குறேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சாத்தூள், 1 டீஸ்பூன் கரும் மசாலா தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகும் ஜீரகம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்குறேங்க வீட்டிலே, அது 1/2 டீஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. இப்படிதாங்க குழைய மசிக்கணும். இப்போ மசாலா பொருளை உங்களோட சேர்த்துக்கலாங்க. அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. மிளகாத்தூள் போன உடனே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க. வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிங்க. இந்த 1/2 கிலோ சிக்கனை இப்படியே மசாலாவில் சேர்த்துக்கலாங்க. இந்த சிக்கனில் நல்லா அந்த மசாலாலாம் கோட்டாகணுங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிட்டே இருங்க. அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த சிக்கனில் நல்லா மசாலா கோட்டாயிடுச்சு பாருங்க. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க. நான் 1/2 டம்ளர் சேர்த்துக்கிட்டேங்க. நான் 1/2 கிளாஸ் சேர்த்துக்கிட்டேங்க. இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மீடியம் ஃப்ளேம்லேயும் இருக்கட்டேங்க. 1-25 நிமிஷம் அப்படியே சும்மா மூடி வச்சுக்கலாங்க. நல்லா வேகட்டேங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் 25 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1-25 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. வாவ், சிக்கன் கிரேவி நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதை சுட சுட சாப்பாடில் போட்டு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவி எப்படி இருக்குன்னு சுட சுட சாப்பாடில் போட்டு எங்கள் பசங்க சாப்பிட்டு சொல்லுவாங்க. வாங்க பார்க்கலாம். சுட சுட சாப்பாடில் சிக்கன் கிரேவி ஊற்றிருக்கோம். அம்மா செஞ்சுருந்தாங்க, சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அந்த சிக்கன் பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு சிக்கன். ஒரு பீஸ் சிக்கன் சாப்பாடு அதோட சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த சிக்கன் பீஸோட சிக்கன் கிரேவி சாப்பிட்றப்போ உப்பு காரம்லாம் சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிக்கன் கிரேவி எப்படி இருக்குன்னு சொல்லி.
யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க.